இந்தியா தற்போது உலகின் சக்தி வாய்ந்த நாடுகளின் கவனத்தை ஈர்க்கும் புதிய ஆயுதத்தை உருவாக்கி வருகிறது. இந்த ஆயுதம் அக்னி-6 ஏவுகணை ஆகும். அக்னி-6 என்பது இந்தியாவின் நீண்ட தூர அணுசக்தி ஏவுகணை திட்டங்களில் மிக முக்கியமான ஒன்று. இவ்வேவுகணை திட்டம் இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் தற்காப்பு துறையில் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தக்கூடியதாக கருதப்படுகிறது. நண்பர்களே, இந்தியாவின் பாதுகாப்பு துறையில் அக்னி தொடர் ஏவுகணைகள் மிகவும் முக்கிய பங்காற்றுகின்றன. இந்தியா இதுவரை அக்னி-1 முதல் அக்னி-5 வரை வெற்றிகரமாக பரிசோதனை செய்துள்ளது. தற்போது அக்னி-6 ஏவுகணை மேம்பாட்டு நிலையில் உள்ளது. இந்தியாவின் இந்த புதிய ஆயுதம் குறிப்பாக சீனாவை குறிவைக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மறைந்த ஜனாதிபதியும் விஞ்ஞானியுமான அப்துல் கலாம் தலைமையிலான குழுவினர்தான் அக்னி ஏவுகணையை உருவாக்கினர். பஞ்சபூதங்களில் நெருப்பை குறிக்கும் வகையில் அக்னி என்று பெயரிடப்பட்டது. அணு ஆயுதங்களை தாங்கிச் செல்லும் வல்லமையுள்ள இந்த அக்னி ஏவுகணை இன்று 6 தலைமுறைகளை கடந்த மாடலாக மேம்படுத்தப்பட்டு கருதப்படுகிறது. அக்னி-6 ஏவுகணை 12,000 கிலோமீட்டருக்கும் மேல் செல்லக்கூடியதாக கருதப்படுகிறது. இதனால் இது இந்தியாவை சுற்றிய பல நாடுகளை அச்சுறுத்தும் வகையில் இருக்கக்கூடியது. இது நிலத்தில் மட்டுமின்றி நீர்மூழ்கி கப்பல்களிலிருந்தும் ஏவுவதற்கான வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்டு வருகிறது. அமெரிக்க பாதுகாப்பு வல்லுநர்களின் கருத்துப்படி அக்னி-6 திறனால் உலகளாவிய பாதுகாப்பு அமைப்புகளில் முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்தலாம். அக்னி-6 என்ற இந்திய ஏவுகணையில் உள்ள மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் தொழில்நுட்பம் ஒரே ஏவுகணை மூலம் பல இலக்குகளை ஒரே நேரத்தில் தாக்குவதற்கான திறனை வழங்குகிறது. இந்த முன்னேற்றம் இந்தியாவின் கடுமையான பாதுகாப்பு உத்தியோகத்தை மேலும் வலுப்படுத்துகிறது. இது எமது எதிரிகள் எந்த இடத்தில் இருந்தாலும் அவர்களின் பதுங்கு இடங்களை குறிவைத்து தாக்கும் திறனை வழங்குகிறது. இந்த திறனை பயன்படுத்தி எதிரிகள் எளிதில் தப்பிக்க முடியாது. ஏனெனில் பல இலக்குகளை ஒரே நேரத்தில் அடிக்கின்றதால் எதிரிகளின் பாதுகாப்பு முறைகள் கடுமையான சவால்களை எதிர்கொள்ள வேண்டும். அக்னி-6 மிகுந்த அணுசக்தி வல்லமை கொண்டது. இதனால் இது வேகமாகவும் பாதுகாப்பாகவும் விரைவான தாக்கங்களை நடத்த முடியும். இது இந்தியாவின் பாதுகாப்பு அணுசக்தி திறனை உயர்த்துவதுடன் ஆசியாவில் முக்கிய அணு ஆயுத வல்லமை வாய்ந்த நாடாக இந்தியாவை உயர்த்துகிறது. அக்னி-6 என்பது அதிவேக ஏவுகணையாகும். இது ஹைப்பர்சோனிக் வேகத்தை விட வேகமாக செல்லும். இந்த வகை வேகத்தில் செல்கின்ற ஏவுகணைகளை நிறுத்தக்கூடிய எந்த பாதுகாப்பு அமைப்பும் உலகில் இதுவரை உருவாக்கப்படவில்லை. இதனால் அக்னி-6 உலகின் மிக ஆபத்தான ஏவுகணைகளில் ஒன்றாக அமைந்துள்ளது. இந்த ஏவுகணையை உருவாக்கியதனால் சீனா மிகுந்த கவலையடைந்துள்ளது. இந்தியாவின் பாதுகாப்பு முன்னேற்றங்களை கண்காணிக்க சீனாவின் உளவு கப்பல்கள் இந்திய பெருங்கடலில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. இந்த புதிய ஏவுகணை இந்தியாவின் பாதுகாப்பு திறனை மேலும் மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது மற்றும் அதன் தற்காப்பு கொள்கையை வலுப்படுத்துகிறது. இதனால் உலக நாடுகள் இந்தியாவின் அடுத்த கட்ட பாதுகாப்பு முன்னேற்றங்களை கவனத்துடன் கண்காணிக்கின்றன. அமெரிக்காவின் பாதுகாப்பு இணையதளம் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் இந்தியா 10,000 முதல் 12,000 கிலோமீட்டர் தொலைவுக்கு இலக்குகளை தாக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஏவுகணையை உருவாக்கியதாக கூறப்பட்டுள்ளது. இந்த தகவலின் அடிப்படையில் இந்தியாவின் புதிய ஏவுகணை சீனாவுடன் அமெரிக்காவை நோக்கியும் தாக்குதல் நடத்தும் திறன் பெற்றுள்ளது. இது உலக நாடுகள் குறிப்பாக சீனா மற்றும் அமெரிக்காவிற்கு சலசலப்பை உருவாக்கியுள்ளது. இந்த ஏவுகணை கண்டம் விட்டு கண்டம் செல்லக்கூடிய ICBM வகை ஏவுகணையாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. இதுவரை ரகசியமாக இருந்த இந்த ஏவுகணை தொடர்பான தகவல்கள் தற்போது உலகின் கவனத்தை ஈர்த்துள்ளன. இது இந்தியாவின் பாதுகாப்பு துறையில் மிக முக்கியமான முன்னேற்றமாக கருதப்படுகிறது. ஏனெனில் இந்த ஏவுகணை உலகின் மிக ஆபத்தான ஆயுதங்களில் ஒன்றாக மாறக்கூடியது. அக்னி-6 முழுமையான தானியங்கி வழிகாட்டி அமைப்புடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஏவுகணை பயணிக்கும் பாதையை துல்லியமாக கண்காணிக்க முடியும். இது குறிக்கோளின் துல்லியத்தை உறுதி செய்கிறது. மேலும் குறைந்த பிழையுடன் குறிக்கோளை அடையும்.
AGNI-6 ஏவுகணை அணுசக்தி வல்லமை கொண்டது. இதனால் இது வேகமாகவும் பாதுகாப்பாகவும் விரைவான தாக்கங்களை நடத்த முடியும். இது இந்தியாவின் பாதுகாப்பு அணுசக்தி திறனை உயர்த்துவதுடன் ஆசியாவில் முக்கிய அணு ஆயுத வல்லமை வாய்ந்த நாடாக இந்தியாவை உயர்த்துகிறது. அணுசக்தி திறனை வளர்த்து கொள்ளும் நாடுகளுக்கு பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தை அமெரிக்கா வரலாற்றின் பல பகுதிகளில் கடைபிடித்து வந்துள்ளது. ஆனால் இந்தியாவின் அணுசக்தி கொள்கை மிகத் தெளிவாக உள்ளது. தற்காப்பே எங்களின் முதன்மையான நோக்கம். இந்தியா எப்போதும் எந்த நாட்டையும் தாக்கியதில்லை. அதற்கு மாறாக இந்தியா முதல் தாக்குதல் கொள்கையை பின்பற்றாது. ஆனால் எங்களை தாக்கும் நாடுகளுக்கு தேவையான பதிலடி அளிக்க தயாராக இருப்போம் என உறுதியளிக்கப்பட்டுள்ளது. இந்த ஏவுகணை தொழில்நுட்பத்தை இந்தியா ரகசியமாக வைத்திருக்க விரும்புகிறது. சில வருடங்களுக்கு முன் ஐநா சபையில் சீனா, பாகிஸ்தான் அல்லது வடகொரியா ஏவுகணை சோதனை நடத்தும் போது உலகம் முழுவதும் கடும் எதிர்ப்புகள் எழுந்தன. ஆனால் இந்தியா ஏவுகணை சோதனை நடத்தும் போது பல நாடுகள் மௌனமாக இருப்பது பற்றிய கேள்விகள் எழுகின்றன. இதற்கான விளக்கமாக அமெரிக்கா இந்தியாவின் அணுசக்தி கொள்கை பொறுப்பானது மற்றும் வெளிப்படையானது என்று பதிலளித்தது. இந்தியா தனது அணுசக்தியை திறமையாக பயன்படுத்தி தொழில்நுட்பத்தை மற்றொரு நாட்டுக்கு விற்கவோ கையாளவோ செய்யவில்லை என்பதால் இந்தியா மீது எந்த தடையும் விதிக்க முடியவில்லை. இந்த காரணங்கள் இந்தியாவின் அணுசக்தி செயல்திறனை உலக அரங்கில் தனித்துவமாக்குகிறது. மேலும் இது மற்ற நாடுகளுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை தவிர்க்க உதவுகிறது. இப்போது உலக நாடுகளில் ஒரு கேள்வி எழுந்துள்ளது. இந்தியா AGNI-6 ஏவுகணையை உருவாக்கியுள்ளதா? பல வல்லுநர்களின் கருத்துப்படி AGNI-6 கிட்டத்தட்ட தயாராகிவிட்டதாக நம்பப்படுகிறது. ஆனால் இந்திய அரசு இதனை பகிரங்கமாக அறிவிக்க விரும்பவில்லை. ஒரு முறை மாணவர்களுடன் அப்துல் கலாம் லந்துரையாடிய போது ஒரு மாணவன் அக்னி ஏவுகணை அமெரிக்காவை தாக்குமா என்று கேட்டான். அதற்கு அவர் சாதுரியமாக, யாரும் நமக்கு எதிரி கிடையாது. முதலில் ஆயுதத்தை பிரயோகப்படுத்த மாட்டோம். ஆனால் போர் என்று வரும்போது உலகின் எந்த ஒரு மூலையையும் அக்னியை வைத்து தாக்க முடியும் என்று அப்துல் கலாம் ஆணித்தரமாக கூறினார். அவரது கனவுப்படியே தற்போது AGNI-6 ஏவுகணை உருவாக்கும் முயற்சிகள் நடந்து வருகின்றன. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை அவசியம் கமெண்ட் பண்ணுங்க. ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத், வந்தே மாதரம்.